Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து ரேஷன்ல குடுக்குற ஃபார்ம் ஆயில ஒரு குட்டி ப்ரோசிஜர் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இத வந்து டைரக்டா யூஸ் பண்ண கூடாது. யூஸ் பண்ணா வந்து ரொம்ப கெடுதல் உண்டு. நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப கெடுதல் இருக்கும். சோ அதனால வந்து இத டைரக்டா அப்படி யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சின்ன ப்ரோசிஜர் பண்ணி வந்து அத யூஸ் பண்றது நல்லது. இத கொஞ்சம் மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அப்படியே வந்து நம்ம வந்து சின்ன சின்னதா அப்பளம் பொரிக்கிறதுக்கு வடகம் பொரிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு குட்டி ப்ரொசீஜர் பண்ணிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து வாமிட் வரும், தலை சுத்தல் மாதிரி இருக்கும், நெஞ்சல் நெஞ்ச எரிச்சல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதனாலதான் வந்து நிறைய பேர் வந்து இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுபோக இதுல வந்து நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிட்டோம்னா கூட வந்து வடை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா கூட வந்து கைகாலெல்லாம் வந்து ரொம்பவே வலிக்கும். அதனாலதான் வந்து நிறைய பேர் இதை வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. சோ இதை வந்து நீங்க எப்படி செஞ்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். அதை செஞ்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னா வந்து அந்த நெஞ்சரிச்சல், வாமிட்டு, தலை சுத்தல் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அதனால அதை செஞ்சுட்டு நீங்க இந்த ஆயில யூஸ் பண்ணுங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அதாவது அப்பளம் பொரிக்க நம்ம வீட்டுல வந்து ஆயில் தீந்து போச்சு அப்படின்னா வந்து அப்போதைக்கு வந்து நம்ம இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால சொல்றேன், அப்போ வந்து நீங்க இதை டைரக்டா யூஸ் பண்ணாம இந்த மாதிரி செஞ்சு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லது. எப்படி வந்து அந்த ப்ரொசீஜர் செய்யறது அப்படிங்கறத பத்தி பாப்போம் வாங்க. இது பாருங்க, சட்டி காஞ்ச உடனே நானு ஆயில ஊத்துறேன். அதுல பாருங்க ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டா இருக்கு பாருங்க, அதுதான் வந்து கெடுதல். நம்ம இதை வந்து முறிச்சுட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து நம்மள இது பண்ணாது, ரொம்ப கைகள் வலிச்ச வலி அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால வந்து இந்த எண்ணெய் வந்து முறிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டா தெரியுது பாருங்க. இதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த எண்ணெய் ஊத்தி போறேன்டா. கொய்யா இலைய வந்து போட போறேன். கொய்யா இலைய ஒரு அஞ்சு இலை கழுவி வச்சிருக்கேன். உங்க வீட்டுல கொய்யா இலை இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, கல் உப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க. கொய்யா இலை இல்லை, வீட்டுல இல்லை, அப்படி கிடைக்கல அப்படின்னா வந்து நம்ம கல் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். வந்து அஞ்சு கொய்யா இலை நல்லா கழுவி வச்சிருக்கேன், அதெல்லாம் போட்டுக்கிடுவோம். அதோட புளி இங்க பாருங்க, சின்ன எலும்பு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல வந்து ஒரு புளி. இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா காய வைக்கணும். காய வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க புளியில வந்து நல்லா பதுசா வருது. அதே மாதிரி வந்து கொய்யா இலையுமே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. அந்த மாதிரி செய்யலாம், நம்ம குளிச்சு பண்ணி எடுத்துக்கணும். புளி நல்லா வந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். புளி கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, அதே மாதிரி கொய்யா இலை கலருமே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இது இதில் உள்ள நச்சுத்தன்மை வந்து இந்த இலையும் இந்த புளியும் வந்து அப்சர்ப் பண்ணிக்கணும். அதனால வந்து அந்த நச்சுத்தன்மையெல்லாம் வந்து இல்லாம கொஞ்சம் நல்ல ஆயிலாம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால வந்து இதை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம ஆயில் கேன்ல வந்து நம்ம மாத்திக்கிடலாம். இப்படி நீங்க பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கெடுதல் இல்லாம இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.